Praise the Lord. I would like to briefly narrate the scene or the vision that St. John saw, which we are studying now. இப்பொழுது நாம் படித்து வருகிறதான பரிசுத்த யோவான் கண்டதான தரிசனத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். St. John saw a vision of a woman in the heavenlies. பரிசுத்த யோவான் ஒரு தரிசனத்தை கண்டார். அந்த தரிசனத்தில் ஒரு ஸ்திரீயானவள் வானத்தில் இருக்கிறதை அவர் கண்டார். She was pregnant and about to deliver a child. அந்த ஸ்திரீயானவள் கர்ப்பவதியாய் இருந்து ஒரு பிள்ளை பெறும்படியாய் காத்திருக்கிறாள். And there was a dragon in front of her to resist her and also to swallow that child as soon as it was born. அந்த ஸ்திரீயானவளுக்கு முன்பாக ஒரு வலு சர்ப்பமானது அவளுக்கு விரோதமாய் நின்று காத்து கொண்டிருக்கிறது. அந்த ஸ்திரீயானவள் பிள்ளை பெற்றவுடனே அந்த பிள்ளையை விழுங்க வேண்டும் என்பதற்காக. But that child was caught up to the throne of God. ஆனால் அந்த பிள்ளையோ தேவனுடைய சிங்காசனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. So our Bible study centers around this theme, namely the man child and the dragon. எனவே நம்முடைய வேத பாடங்களின் மைய கருத்தா இருப்பது ஆண் பிள்ளையும் வலு சர்ப்பமும் என்கிறதான தலைப்பு. Yesterday we saw three things about this. நேற்று நாம் இந்த விஷயத்தை பற்றி மூன்று காரியங்களை கண்டோம். That is, this dragon is resisting or trying to bring under control three groups of people. அது என்னவென்றால், இந்த வலுசர்ப்பமாகிய இந்த விலங்கானது மூன்று கூட்ட ஜனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறது. One is the people of this world, which is already in his control according to verse 9 of chapter 12 Revelation. ஒரு கூட்டத்தாராகிய ஜனங்கள் யார் என்றால், அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஏற்கனவே இருக்கிறதான இந்த உலகத்தாராகிய ஜனங்கள். அந்த விஷயமானது வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 9 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Secondly, he draws a third part of the stars of heaven and casts them to the earth. இரண்டாவதாக, அது வானத்திலிருந்து மூன்றில் ஒரு பங்கு நட்சத்திரங்களை கீழே இழுத்து அது பூமியிலே தள்ளுகிறது. About these two groups we studied extensively yesterday. இந்த இரண்டு கூட்டத்தாரை பற்றியும் நாம் நேற்று விரிவாக கண்டோம். And thirdly, he stands before the woman and he wants to overpower her as well. மூன்றாவதாக, இந்த ஸ்திரீக்கு முன்பாக நிற்கிறதான இந்த வலு சர்ப்பமானது அவள் மேலும் அதிகாரம் செலுத்தும்படியாய் வாஞ்சிக்கிறது. He is especially after the male child that is going to be born. விசேஷமாக பிறக்க போகிறதான ஆண் பிள்ளையின் மேல் அதனுடைய கவனம் இருக்கிறது. This male child represents those who are getting ready in their spiritual lives to go when Jesus comes. இந்த ஆண் பிள்ளையானது தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தராக இயேசு வரும்போது போக வேண்டும் என்று காத்திருக்கிறதான கூட்டத்தாரை குறிக்கிறது. So when we try to go forward spiritually, you will always find the dragon before you to resist you. எனவே நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற வேண்டும் என்று நம்முடைய காலடியை எடுத்து வைக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இந்த வலு சர்ப்பத்தினுடைய எதிர்ப்பை நாம் பார்க்க முடிகிறது. Although he has the whole world in his control by deception, இந்த முழு உலகத்தையும் அவன் தன்னுடைய வஞ்சகத்தினால் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அவன் வைத்திருந்தாலும் கூட, although he has drawn to the earth many of the stars of heaven by the swish of his tail, வானத்தில் இருக்கிறதான அநேக நட்சத்திரங்களை தன்னுடைய வாளி நுனியினால் அவன் கீழே இழுத்து போட்டாலும் கூட, he stands in front of this woman to devour her, to resist her, but he is not able to overcome her. இந்த வலுசர்ப்பமானது அந்த ஸ்திரீக்கு முன்பாக நின்று அவளை எதிர்க்கும்படியாகவும் அவளை பட்சித்து போடும்படியாகவும் விரும்புகிறது. ஆனால் அந்த வலுசர்ப்பத்தினால் அப்படி செய்ய முடிகிறதில்லை. When she is found on the earth, he is able to chase her, she flees. But as long as she is in the heavenlies, he does not chase her, she does not flee. இந்த ஸ்திரீயானவள் பூமியில் வந்து விழும் போது இந்த வலுசர்ப்பம் அவளை துரத்த ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த ஸ்திரீ வானத்தில் காணப்படும் போது இந்த வலுசர்ப்பத்தினால் அவளை துரத்த முடியவில்லை, அவளை எதிர்க்கவும் முடியவில்லை. There are two reasons for this. இதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன. One is she stands on the moon, or as long as she is born by the moon or by the grace of God, this serpent cannot touch her. ஒன்று என்னவென்றால், அவள் சந்திரனின் மேல் நிற்கிறாள். இந்த சந்திரன் கிருபையை காண்பிக்கிறது. இந்த ஸ்திரீயானவள் கிருபையின் தேவனுடைய கிருபையின் மேல் நிற்கும் வரைக்கும் இந்த வலுசர்ப்பத்தினால் அவளை தொட முடிகிறதில்லை. This we saw yesterday. இதை நாம் நேற்றைய தினத்தில் கண்டோம். Today we are going to see one more reason why she is so powerful that the devil cannot overcome her. பிசாசானவனால் அவளை ஏன் மேற்கொள்ள முடியவில்லை, அவள் ஏன் அவளை காட்டிலும் அவனை காட்டிலும் மிகவும் பலமுள்ளவளாய் இருக்கிறாள் என்பதை பற்றியதான காரணத்தை இன்று நாம் காண போகிறோம். Read Revelation chapter 12 verses 9 and 10.
வெளிப்படுத்தல் 12:9-10 வாசியுங்கள். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். And the great dragon was cast out, that old serpent called the devil and Satan, which deceiveth the whole world. He was cast out into the earth, and his angels were cast out with him. And I heard a loud voice saying in heaven, Now is come salvation and strength and the kingdom of our God and the power of his Christ. For the accuser of our brethren is cast down, which accused them before our God day and night. Here in these two verses lies one secret that protects this woman in the air. இந்த இரண்டு வசனங்களிலும் ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியம் தான் இந்த ஸ்திரீயை பாதுகாக்கிறது. In the English translation, in verse 9, it's written, the great dragon was cast out. 9 வசனத்தில் ஆங்கில மொழிபெயர்ப்பில் அந்த மகா பெரிய வலுசர்ப்பமானது வெளியே துரத்தப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Not cast down, but cast out. கீழே தள்ளப்படுகிறது என்று எழுதப்படாமல் அது வெளியே துரத்தப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. This word cast out is written 3 times in verse 9. 9 வசனத்தில் வெளியே துரத்தப்படுதல் என்கிறதான இந்த விஷயமானது 3 முறை ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. The devil was cast out, his angels were cast out with him. பிசாசானவன் தள்ளப்படுகிறான், அவனுடைய தூதர்களும் அவனோடு கூட வெளியே துரத்தப்படுகிறார்கள். In verse 10 we see the accuser of our brethren is cast down, not just cast out, but he is cast down. 10 வசனத்தில் பார்க்கும்போது நம்முடைய சகோதரரை குற்றப்படுத்துகிறதான் அந்த குற்றம் சாட்டுகிறவன், அவன் வெளியே துரத்தப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் கீழே தள்ளப்படுகிறான் என்று எழுதப்படவில்லை. So listen carefully. எனவே கவனமாய் கவனியுங்கள். 2 terms. 2 முறை. Verse 9 in English says he is cast out. Verse 10 says he is cast down. ஆங்கில வேதாகமத்தில் 9 வசனத்தில் அவன் வெளியே துரத்தப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 10 வசனத்தில் அவன் கீழே தள்ளப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. What does that mean? இதனுடைய அர்த்தம் என்ன? Satan does not just fall from the sky, he is first thrown out of somewhere and then thrown down. சாத்தான் அப்படி வானத்திலிருந்து வந்து கீழே விழவில்லை. அவன் ஏதோ ஒரு இடத்திலிருந்து அவன் தள்ளப்படுகிறான், அதற்கு வெளியே தள்ளப்படுகிறான், அதற்கு பிறகு அவன் வந்து கீழே விழுகிறான். So that means in that place up there is a place called inside. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் வானத்தில் உள்ளே என்கிறதான ஒரு இடம் இருக்கிறது. That woman is in there. அந்த ஸ்திரீயானவள் உள்ளே அங்கே இருக்கிறாள். Satan tries to go in there, but he cannot resist her, although he goes in there. சாத்தானானவன் அந்த ஸ்திரீ இருக்கிறதான அந்த இடத்திற்கு உள்ளே போகும்படியாய் முயற்சிக்கிறான், ஆனால் அவனால் அவள் இருக்கிறதான இடத்திற்கு உள்ளே போக முடியவில்லை. Finally, he is cast out of there and then down. கடைசியாக அவன் அங்கே இருந்து வெளியே துரத்தப்பட்டு கீழே தள்ளப்படுகிறான். So what is that in? உள்ளே என்கிறதான அந்த இடம் என்ன? So in that heavenly places there is a place called in. எனவே உன்னதங்களில் உள்ளே என்கிறதான ஒரு இடம் இருக்கிறது. That's called the presence of God. அதுதான் தேவனுடைய சமூகம். In that presence of God, Satan can come and try to resist, but he will not prevail over the woman. தேவனுடைய சமூகத்தில் வந்து இந்த பிசாசானவன் அந்த ஸ்திரீயோடு கூட எதிர்த்து நிற்கும்படியாய் முயற்சிக்கலாம், ஆனால் அவனால் அவளை மேற்கொள்ள முடியாது. As long as she is in the presence of God, Satan cannot overcome her. அந்த ஸ்திரீயானவள் எதுவரைக்கும் தேவனுடைய சமூகத்திற்குள் காணப்படுகிறாளோ அந்த சாத்தானானவனால் அவளை தொட முடியாது. So this is what we as children of God must practice. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இதை தான் பயிற்சி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். I can ask you a question now. இப்பொழுது நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். We are all in this hall. நாம் யாவரும் இந்த கூடத்திற்குள் இருக்கிறோம். But remember, we can be in the hall and at the same time outside the presence of God. ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியதான காரியம் என்னவென்றால், நீங்கள் இந்த கூடத்திற்குள் ஒருவேளை இருக்கலாம், ஆனால் தேவனுடைய சமூகத்திற்கு புறமே வெளியே காணப்படலாம். I repeat again, we can be inside the hall and yet outside the presence of God. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இந்த ஹாலிற்குள் உட்கார்ந்து கொண்டே தேவனுடைய சமூகத்திற்கு வெளியே இருக்கலாம்.
But very important is not to be in the hall, but to be in the hall and in the presence of God. ஆனால் முக்கியமான காரியம் என்னவென்றால் ஹாலிற்குள் இருப்பது முக்கியமானதல்ல, ஹாலிற்குள் இருந்து கொண்டு தேவனுடைய சமூகத்திற்கு உள்ளே காணப்பட வேண்டும். How do we know the difference? இதற்குரிய வித்தியாசத்தை நம்மால் எப்படி அறிய முடியும்? If we are in the hall and outside the presence of God, நாம் கூடத்திற்குள் இருந்து தேவனுடைய சமூகத்திற்கு வெளியே இருப்போம் என்றால் we won't hear the voice of God. தேவனுடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியாது. We can't feel the presence of God. தேவனுடைய சமூகத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. We won't be able to close our eyes and pray. நம்முடைய கண்களை மூடி நம்மால் ஜெபிக்க முடியாது. We can't sit for long in this place. இந்த இடத்தில் அதிக நேரம் நம்மால் உட்கார முடியாது. So these are all signs to show that we are in the hall but not in the presence of God. இவைகள் யாவுமே நாம் ஹாலில் உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய சமூகத்திற்கு வெளியே இருக்கிறதான அறிகுறிகள். Now that's a very dangerous place. இது மிகவும் அபாயகரமான இடம். There Satan can attack us and overcome us. அந்த இடத்தில் சாத்தானானவன் நம்மை தாக்கி நம்மை மேற்கொள்ளுவான். So when we are in this hall, எனவே நாம் இந்த கூடத்திற்குள் இருக்கும்போது, when we go to our church meetings, நம்முடைய சபையின் ஆராதனைகளுக்கு நாம் போகும்போது, when we get together for family prayers, நம்முடைய குடும்ப ஜெபங்களுக்கு நாம் ஒன்றாய் கூடும்போது, very important is we must come into the presence of God every time. மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் ஒவ்வொரு முறையும் நாம் தேவனுடைய சமூகத்திற்கு உள்ளே வர வேண்டும். If we do not practice coming into the presence of God every time we get together for a meeting or a prayer, நாம் தேவனுடைய சமூகத்திற்கு உள்ளே இருக்கிறதான அந்த விஷயத்தை பயிற்சிக்காமல் இருப்போம் என்றால் ஒவ்வொரு முறையும் நாம் கூட்டத்திற்கோ ஆராதனைகளுக்கோ ஜபத்திற்கோ கூடும் போது, if we do not practice coming into the presence of God every time we come for prayer, ஒவ்வொரு முறையும் நாம் ஜபத்திற்கு வரும்போது நாம் தேவனுடைய சமூகத்திற்கு உள்ளே வருகிறதான அந்த காரியத்தை பயிற்சிக்காமல் இருப்போம் என்றால் slowly the devil will gain prominence over our lives. மெதுவாக சாத்தானானவன் தன்னுடைய அதிகாரத்தில் நம்மை செலுத்த ஆரம்பிப்பான். I repeat once again because this is so important, it's practical. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது மிக முக்கியமான காரியம், நடைமுறை விஷயத்தினுடைய மிக முக்கியமான காரியம். When we sit for private prayer, for personal prayer, or for family prayer, or for any meeting like this, very important is we should enter into the presence of God. நம்முடைய தனி ஜபத்திற்காகவோ இல்லாவிட்டால் சொந்த தேவைகளுக்கென நாம் ஜபிக்கும் போதோ இல்லாவிட்டால் இப்படிப்பட்டதான கூட்டங்களிலோ ஆராதனைகளிலோ நாம் ஜபிக்க முடியாது தேவனுடைய சமூகத்தில் கூடும் போது, it's very important that we get into the presence of God. நாம் தேவனுடைய சமூகத்திற்கு உள்ளே வர வேண்டியதான அந்த விஷயம் மிக மிக முக்கியமானது. If we don't practice this, there will be a show of prayer, there will be a show of getting together for a meeting, but then the presence of God will not be there. We will be liable for attack by Satan. நாம் இந்த விஷயத்தை பயிற்சிக்காமல் இருப்போம் என்றால் ஒருவேளை நாம் ஜெபத்திற்கு வருகிறதான அந்த காரியம் ஜெபத்தின் வேஷமாய் இருக்கும், நாம் ஜெபத்தில் உட்கார்ந்து ஜெபித்து தேவனை ஆராதிக்கிறதான காரியம் ஒரு வேஷமாய் இருக்கும், அது நிமித்தமாக நாம் பிசாசானவனுக்கு நாம் இரையாக கூடியதான விஷயம் அவனுக்கு மிகவும் லகுவாயிருக்கும், அவன் நம்மை தாக்குவான். I am a servant of God. நான் ஒரு தேவ ஊழியராய் இருக்கிறேன். But I want to make a confession so that you all might learn from me. நீங்கள் யாவரும் என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஒரு அறிக்கையை செய்ய விரும்புகிறேன். As a servant of God, I have received the Holy Spirit, I've been saved, I've taken baptism, I've done so many ministries, but I know of so many prayers that I have made without the presence of God, so many sermons that I have preached without the presence of God, so many ministries I've done without the presence of God. நான் ஒரு தெய்வ ஊழியராய் இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், அநேக ஊழியங்களை செய்திருக்கிறேன், ஆனால் நான் அநேக முறை தேவனுடைய சமூகம் இல்லாமலே அநேக முறை பிரசங்கம் செய்திருக்கிறேன், தேவனுடைய சமூகம் இல்லாமல் அநேக முறை ஜெபித்திருக்கிறேன், தேவனுடைய சமூகம் இல்லாமல் அநேக ஊழியங்களை செய்திருக்கிறேன். I have even spoken in tongues without the presence of God. தேவனுடைய சமூகம் இல்லாமலே நான் அந்நிய பாஷையை கூட பேசியிருக்கிறேன். I want to tell you that is dangerous. இது மிகவும் அபாயகரமான விஷயம், ஆபத்தானது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். It will happen sometimes as long as we are in the flesh, but we should quickly rediscover the presence of God and enter there. நாம் நம்முடைய மாம்சத்தில் இருக்கும் வரைக்கும் சில விஷயங்கள் சில நேரம் இந்த விஷயங்கள் இப்படி நமக்கு சம்பவிக்கும், ஆனால் சீக்கிரத்தில் நாம் அதை கண்டுபிடித்து அந்த வஞ்சகத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். So we have to find that place called in the heavenly places. உன்னதங்களில் இருக்கிறதான உள்ளே என்கிறதான இடத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். Now you will see when the devil is cast down, பிசாசானவன் கீழே விழ தள்ளப்படும் போது, குரூப் 1, the whole world is there.
முதலாவது கூட்டத்தாராகிய உலகத்தாராகிய அத்தனை உலகத்தாரும் அவனோடு கூட தான் இருக்கிறார்கள். Group 2, the stars that shone in the heavens that was cast down by his tail are there on the earth. இரண்டாவது கூட்டத்தாராகிய ஜனங்கள் அவர்கள் வானத்திலிருந்து பிசாசுடைய வாளினால் நட்சத்திரங்களாக இருந்தவர்களை கீழே விழ தள்ளப்பட்டவர்கள் அவர்களும் அவனோடு கூட இருக்கிறார்கள். Group 3, the woman whom he could not prevail over as long as she was in the heavenlies is now there on the earth. மூன்றாவது கூட்டம் அதுதான் அந்த ஸ்திரீயானவள் வானத்தில் அந்த ஸ்திரீயானவளை அந்த சர்ப்பத்தினால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை ஆனால் இப்பொழுது அந்த ஸ்திரீயும் கூட அந்த பிசாசோடு கூட பூமியில் காணப்படுகிறாள். Now this woman now after she falls to the earth represents the church which is going to be left behind. இந்த ஸ்திரீயானவள் பூமியின் மேல் வந்து விழுகிறாள். இவள் கைவிடப்பட போகிறதான சபைக்கு நிழலாட்டமாய் இருக்கிறாள். Now the church, the whole world is on the earth. The Bible mentions that. வேதமானது இப்பொழுது முழு உலகமும் பூமியில் இருக்கிறது என்பதை பற்றி கூறியிருக்கிறது. And the stars falling to the earth, the Bible mentions that. நட்சத்திரங்கள் வந்து கீழே விழுவதை பற்றியும் வேதமானது குறித்திருக்கிறது. The dragon being cast down to the earth, the Bible mentions that. வலுசர்ப்பமும் வந்து பூமியின் மேல் விழுகிறது என்றும் வேதம் குறிக்கிறது. But this woman who was standing on the moon, she suddenly found in the wilderness in verse 6 without any mention of her falling. Why suddenly like that? ஆனால் சந்திரன் மேல் நின்று கொண்டிருக்கிறதான இந்த ஸ்திரீ எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் இல்லாமல் திடீர் என்று அவள் பூமியின் மேல் நிற்கிறாள். When did she fall? How did she fall? அவள் எப்பொழுது விழுந்தாள்? எப்படி விழுந்தாள்? It's such a sad story that the Bible does not even like to talk about it. அது மிகவும் துக்ககரமான பரிதாபமான ஒரு விஷயமா இருக்கிறபடினால் அதை பற்றி வேதம் கூட சொல்லுவதற்கு விருப்பப்படுகிறதில்லை. They are a group of people who have fallen from the grace of Jesus Christ. அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலிருந்து கீழே விழ தள்ளப்பட்டதான ஒரு கூட்ட ஜனங்கள். They were in the heavenlies. They received the Holy Spirit. They were Pentecostal people. They were going to church meetings, but they did not become like Jesus. A little carelessness, a little sleep, a little foolishness, and that cost them being left behind at the coming of the Lord. ஒரு காலத்தில் அவர்கள் உன்னதங்களில் இருந்தவர்கள், தேவனுடைய சமூகத்தில் இருந்தவர்கள், ஆனால் இப்பொழுதோ அவர்கள் இந்த பூமியின் மேல் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை போல மாறாமல் இருந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு இருந்ததான சிறிய அஜாக்கிரதை, அவர்களுக்கு இருந்ததான சிறிய மதியீனம், அவர்களுக்கு இருந்ததான சிறிய தூக்கம், இந்த காரியங்களின் நிமித்தமாக அவர்கள் பூமியின் மேல் வந்து விழுந்து விட்டார்கள். And when she comes to the earth, this dragon now has access to her. இந்த ஸ்திரீயானவள் வந்து பூமிக்கு விழுந்த பிறகு இந்த வலுசர்ப்பம் தான் யார் என்று அந்த ஸ்திரீக்கு காண்பிக்கிறது. And it's very sad what happens to the church which is left behind when the dragon pounces on those people. துக்ககரமான காரியம் என்னவென்றால் இந்த தேவனுடைய சபையானது பூமியின் மேல் வந்து விழும்போது இந்த வலுசர்ப்பமானது அவள் மேல் பாய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. The Bible says there will be tribulation in those days which has never happened before and will never happen hereafter. வேதமானது இப்படி அறிவிக்கிறது அந்த நாட்களை பற்றி, இதற்கு முன்பு இல்லாததாகவும் இதற்கு பின்பு வராததாகவும் இருக்கிறதான மகா பெரிய உபத்திரவம் அந்த நாட்களில் அந்த ஜனங்களுக்கு உண்டாகும். Those are going to be left behind are spiritual people. கைவிடப்பட போகிறதான ஜனங்கள் ஆவிக்குரிய ஜனங்கள். But they were a little careless, a little foolish. சிறிய அஜாக்கிரதை, சொற்ப மதியீனம். And that makes them being left behind. அதுதான் அவர்களை கைவிடப்படும்படியாக செய்துவிட்டது. Let me tell you, those who are saved and water baptized and spirit baptized, let me tell you, this is not enough to go when Jesus comes. ரட்சிக்கப்பட்டு தண்ணீர் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவி ஞானஸ்நானத்தையும் பெற்றுக்கொண்டிருந்தால் மாத்திரம் கர்த்தரை வருகையில் போய்விட முடியாது. This is not enough. இது போதுமானது அல்ல. To go when Jesus comes, we should grow in the character of Christ. இயேசுவானவர் வரும்போது நாம் போக வேண்டும் என்றால் அவருடைய சுபாவத்தில் நாம் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். The Bible says, when he appears, we shall be like him. வேதம் சொல்கிறது அவர் வெளிப்படும்போது நாம் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று. So if we are a little less than him in character, that's bad enough to make us be left behind. நாம் அவரை காட்டிலும் அவருடைய சுபாவத்தில் சற்று சிறியவர்களாய் இருந்தோம் என்றால் தேவனுடைய வருகையில் நாம் கைவிடப்படுவோம். So we have to be very careful and press forward. எனவே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து நம்முடைய காலடிகளை முன்பாய் எடுத்து முன்னேற வேண்டும். Now I want to mention some points on the devices of Satan. சாத்தானுடைய தந்திரங்களை பற்றி நான் உங்களுக்கு சில விஷயங்களை முன்பாக வைக்கிறேன். When you read from 2 Corinthians chapter 2,
இரண்டாம் குருந்தியர் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிப்போம் பதினோராம் வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. We are not ignorant of his devices. அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. So God has given us these meetings to expose those devices. எனவே தேவன் தாமே அந்த தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக வெளியே கொண்டு வரும்படியாக இந்த கூட்டங்களை நமக்கு தந்திருக்கிறார். So we are going to learn how Satan works. சாத்தானானவன் எப்படிதான் கிரியை செய்கிறான் என்பதை பற்றி நாம் அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். We're going to see a few things how this crooked serpent works. இந்த கோணலான சர்ப்பம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1. He has an advantage over us. அவனுக்கு நம்மேல் ஒரு சாதகமான காரியம் இருக்கிறது. There is one thing that he has as an advantage over us when we fight against him. நாம் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது நாம் அவனுடைய சாதகமான காரியம் நம்மேல் ஒன்று இருக்கிறது. You know what is that? அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? He is invisible. அவன் அதர்சனமானவனாய் இருக்கிறான். His invisibility is an advantage for him to fight against us. அவனுடைய அதர்சனமானது நமக்கு விரோதமாய் போராடுவதற்கு அவனுக்கு சாதகமாய் மாறிவிடுகிறது. There are two worlds. இரண்டு வகையான உலகங்கள் உண்டு. One is this physical world of human beings, this earth. ஒன்று நாம் காண்கிறதான நம்முடைய புற கண்களால் காண்கிறதான இந்த பூமி. That world we can feel around and see around and hear around with our five senses. இந்த உலகத்தை நாம் நம்முடைய ஐம்புலன்களை கொண்டு உணர்ந்து கொள்ள முடியும், நாம் பார்க்க முடியும், நம்மால் அறிந்து கொள்ள முடியும். There is another world that cannot be felt or perceived by our five senses. ஆனால் இன்னொரு உலகம் இருக்கிறது, அதை நம்முடைய ஐம்புலன்களினால் நாம் அறிந்து கொள்ள முடியாது, உணர முடியாது. That's called the spiritual world, the spirit world. அதுதான் ஆவிக்குரிய உலகம், இல்லாவிட்டால் ஆவிகளின் உலகம் என்று அழைக்கப்படும். There God is there the devil is there the angels are there fallen angels are there. அங்கு தேவன் இருக்கிறார், பிசாசு இருக்கிறான், தூதர்கள் இருக்கிறார்கள், விழுந்து போன தூதர்களும் இருக்கிறார்கள். Saints who have become perfect and have died are also there. பூரணமாக்கப்பட்டு மரித்து போனதான பரிசுத்தவான்களும் அங்கு இருக்கிறார்கள். Now there is a one way mirror between them and us. அவர்களுக்கும் நமக்கும் இடையே ஒரு கண்ணாடி இருக்கிறது. They can see us, you know, you in some cars you have tinted glass. In air conditioned cars, those who are inside can see outside, those who are outside can't see inside the car. குளிர்சாதன கார்களில் சில வகையான கண்ணாடிகள் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த காருக்குள் உட்கார்ந்து உள்ளே இருக்கிறவர்களால் வெளியே பார்க்க முடியும், ஆனால் வெளியே இருக்கிறவர்களால் அந்த கண்ணாடியின் வழியாக உள்ளே பார்க்க முடியாது. In the same way, அதே போலவே, those who are in the spirit world, they can look into the physical world, but those who are in the physical world cannot see the spirit world. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறவர்களால் இந்த பூமியை அவர்களால் காண முடிகிறது. எழுத்திற்குரியதான இந்த உலகத்தை அவர்களால் காண முடிகிறது. ஆனால் இந்த எழுத்திற்குரியதான உலகத்தில் இருக்கிறதான நம்மால் அந்த ஆவிக்குரிய உலகத்தை காண முடிகிறது இல்லை. So this dragon, the serpent, when he is in that spirit world, for him to operate against us is easy. It's an advantage for him. His invisibility is an advantage for him. எனவே ஆவிகளின் உலகத்திலிருந்து கிரியை செய்கிறதான இந்த சர்ப்பமானது நமக்கு விரோதமாக கிரியை செய்வது அவனுக்கு மிகவும் சாதகமாயிருக்கிறது, மிகவும் லகுவாயிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய கண்களுக்கு அவன் புலப்படுகிறதில்லை, அவன் அதர்சனமாய் இருக்கிறபடியினால். So when he works, he can work in such a way we won't know he is working. எனவே அவன் நமக்கு விரோதமாய் கிரியை செய்யும் போது அவன் தான் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறான் என்று நாம் அறிந்து கொள்ளாத வண்ணத்தில் அவன் கிரியை செய்கிறான். He can work in such a way that when he works, it will appear as though some things are happening naturally. அவன் கிரியை செய்யும் போது இதெல்லாம் இயற்கையாக தான் நடக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் அவன் அந்த அளவுக்கு மறைமுகமாய் கிரியை செய்கிறான். For example, உதாரணமாக, in Matthew chapter 16, மத்தேய 16 அதிகாரத்தில், read verse 22. 22 வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். So Jesus was trying to say he was foreseeing or foretelling his death. இயேசுவானவர் தம்முடைய மரணத்தை பற்றி அவர் முன்னறிவித்தவராய் அவங்க சொல்லிக் கொண்டிருந்தார். When Peter heard this, he said, "No, Lord, this should not happen to you." ஆனால் பேதுரு அதை கேட்டபோது, "இல்லை ஆண்டவரே, இது உமக்கு இப்படி நேரிடக் கூடாது" என்று கூறினார். Now that was Peter speaking. இது இப்பொழுது பேதுரு பேசுகிறான். But when God responded to those words, he didn't say, "Get thee behind me, Peter." He said, "Get thee behind me, Satan." ஆனால் தேவன் இந்த வார்த்தைகளுக்கு பதில் கூறும் போது, எனக்கு பின்னாக போ பேதுருவே என்று அவர் கூறாமல், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று கூறினார். Why? ஏன்? It was not Peter who was Satan. ஏனென்றால் பேதுரு அங்கே சாத்தானா இல்லை. But Satan had put
these thoughts into Peter's mind, and Peter spoke those thoughts out. Peter never knew these were Satan's thoughts. ஆனால் சாத்தானானவன் தன்னுடைய மனதில் இருக்கிறதான காரியங்களை பேதுருவின் மனதில் போடுகிறான். பேதுரு அந்த வார்த்தைகளை தேவனிடத்தில் கூறுகிறான். But he never knew they were Satan's words. ஆனால் அவைகள் சாத்தானுடைய வார்த்தைகள் தான் என்று பேதுரு அறிந்து கொள்ளவில்லை. Peter thought he is speaking. பேதுரு தானே பேசுகிறான் என்று நினைத்துக் கொண்டான். Because they appeared very naturally. Those thoughts came naturally as though they were his own thoughts. ஏனென்றால் அந்த வந்ததான அவனுக்கு வந்ததான எல்லா எண்ணங்களும் இயற்கையாகவே வந்தபடியினால் அவைகள் தான் தான் யோசிக்கிறான் என்று அவன் நினைத்து அந்த விஷயங்களை சொன்னான். But Jesus discerned that these thoughts were Satan injected thoughts. ஆனால் இயேசுவானவரோ இந்த எண்ணங்கள் சாத்தான் ஊசி போட்டு அவனுடைய மனதில் செலுத்தினதான எண்ணங்கள் என்று அவர் அறிந்து கொண்டார். That's why Jesus discerning Satan behind these words said, "Get thee behind me, Satan." எனவே தான் இந்த வார்த்தைகளுக்கு பின்பாக சாத்தான் இருக்கிறதே இயேசுவானவர் அறிந்து கொண்டு எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று கடிந்து கொண்டார். Again, when you read from Matthew 13:25, மறுபடியுமாக மத்தேயு 13 அதிகாரம் 25 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைகளுக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். So here it is written, an enemy came and sowed tares while men slept. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் ஒரு சத்துரு வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போகிறதாய் நாம் பார்க்கிறோம். Now when we interpret this spiritually, this is not literal sleep. இதை நாம் ஆவிக்கிற விதத்தில் வியாக்கியானம் பண்ணுவோம் என்றால் இது ஒரு எழுத்திற்குரியதான சரீரத்திற்குரியதான நித்திரை அல்ல. It only means that the enemy can do things without man noticing it. மனுஷன் அறியாத வண்ணம் தத்துருவானவன் கிரியை செய்ய முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு கூறுகிறது. So his invisibility is an advantage for him to attack us. எனவே அவனுடைய அதர்சனமானது அவன் வந்து நம்மை தாக்குவதற்கு அவனுக்கு சாதகமாய் அமைந்து விடுகிறது. So he can put a thought into our minds without our noticing it. எனவே நம்முடைய அறிவு இல்லாமலேயே அவன் நம்முடைய மனதில் சில எண்ணங்களை போடுவான். He can stir up a sinful emotion in our hearts and we won't realize he is the one stirring up that emotion. நம்முடைய இருதயங்களில் பாவத்தை தூண்டி விடுகிறதான இச்சைகளை மனக்கிளர்ச்சிகளை அவன் எழுப்பி விடுவான். ஆனால் நாம் இதை அவன் தான் நமக்கு தூண்டி விடுகிறான் என்று அறியாத வண்ணம் அவன் கிரியை செய்வான். He can cause fights in the house without anyone realizing it's the devil causing it. ஒருவருமே அறியாதிருக்கிற வண்ணம் அவன் குடும்பங்களில் சண்டையை தூண்டி விடுவான். இந்த சாத்தானானவன் தான் இந்த சண்டையை தூண்டி விடுகிறான் என்று அந்த குடும்பத்தார் அறியாத வண்ணம் அவன் கிரியை செய்கிறான். He can cause accidents in the home and on the street and people will think it's a natural occurrence and will not realize that the devil is behind it. வீடுகளிலும் தெருக்களிலும் அவன் விபத்துகளை உண்டாக்குகிறான். அந்த அங்கே இருக்கிறதான ஜனங்கள் இந்த விபத்துகள் இயற்கையாக தான் ஏற்பட்டு விட்டது என்று அவர்கள் நினைக்கிற வண்ணம் அந்த சாத்தானானவன் அந்த விபத்துகளை உண்டாக்கி மறைமுகமாய் கிரியை செய்கிறான். He can inflict people with sickness and they will think it's just come naturally. ஜனங்களை வியாதியினால் அவன் வியாதிக்கிறான். ஆனால் ஜனங்களோ அவர்களுக்கு இயற்கையாக தான் வியாதி வந்து விட்டது என்று நினைக்கிறார்கள். He can create sinful situations where people get tempted and fall into sin, but people will think it's just circumstantial. பாவமுள்ள சூழ்நிலைகளை அவன் உண்டாக்கி அதன் மூலமாக ஜனங்கள் பாவத்தில் போய் விழுந்து விடுமாறு அவன் கிரியை செய்கிறான். ஆனால் பாவத்தில் விழுந்துவிட்ட ஜனங்களோ சூழ்நிலையால் தான் இப்படி சம்பவித்து விட்டது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். So that's his advantage. He can work silently unnoticed. இதுதான் அவனுடைய சாதக செயலாய் இருக்கிறது. அவன் யாருமே அறியாத வண்ணம் மௌனமாக ரகசியமாய் கிரியை செய்கிறான். So when we have an invisible enemy, how do we, the children of God, face him? எனவே நமக்கு ஒரு அதர்சனமான எதிரியாகிய சத்துரு இருக்கும்போது தேவனுடைய ஜனங்களாகிய நாம் அவனை எப்படி ஜெயிப்பது? When he is in that spirit world, invisible and working in the physical world without our noticing it, how do we react? அவன் ஆவிக்கிற உலகத்திலிருந்து கொண்டு ஒருவருமே பார்க்காத முறையில் அதர்சனமாக கிரியை செய்யும் போது நாம் எழுத்திற்குரியதான உலகத்தில் இருக்கிறதான நாம் அவனுக்கு விரோதமாக எப்படி கிரியை செய்ய முடியும்? The answer is this. அதற்குரிய பதில் இப்பொழுது, we should also enter into the spirit world. நாமும் கூட ஆவிக்குரிய உலகத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். How can we physical human beings enter into the spirit world? எழுத்திற்குரியதான சரீரத்தில் இருக்கிறதான ஜனங்களாகிய நாம் எப்படி ஆவிக்குரிய உலகத்திற்குள் பிரவேசிக்க முடியும்? I told you there are two worlds. இரண்டு உலகங்கள் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். One is this physical world, visible. The other is the spirit world, invisible. ஒன்று நம்முடைய புற கண்களால் பார்க்கிறதான இந்த எழுத்திற்குரிய உலகம், மற்றொன்று நம்முடைய கண்களால் பார்க்க முடியாததான அதர்சனமான ஆவியின் உலகம். Now listen carefully. இப்பொழுது கவனமாய் கவனியுங்கள். We human beings belong to both worlds. மனுஷர்களாகிய நாம் இந்த இரண்டு உலகத்தையும் சேர்ந்து
சேர்ந்தவர்களாய் இருக்கிறோம். We our body belongs to this physical world, but we have an inner man that belongs to that spirit world. நம்முடைய சரீரமானது இந்த எழுத்திற்குரிய உலகத்தை சேர்ந்ததாய் இருக்கிறது. நமக்குள் ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறான். அந்த உள்ளான மனுஷன் அந்த ஆவியின் உலகத்தை சேர்ந்தவன். So we are not just bodies, we are partly physical, partly spiritual. எனவே நாம் வெறும் உடல்கள் மாத்திரம் அல்ல, நாம் பகுதியாக எழுத்திற்குரியவர்களாய் இருக்கிறோம், மீதி பாதியானது ஆவிக்குரியவர்களாய் நாம் இருக்கிறோம். So we should practice entering into the spiritual world in our inner man. எனவே நாம் நம்முடைய உள்ளான மனுஷனில் அந்த ஆவிகளின் உலகத்திற்கு பிரவேசிப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். For that we have to become spiritual people. அதற்காக நாம் ஆவிக்குரிய ஜனங்களாய் மாற வேண்டும். Carnal people cannot enter into that spirit world. மாம்சிகமான ஜனங்களால் அந்த ஆவிக்குரிய உலகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. For carnal people, what they see, what they smell, what they hear, what they feel, that is everything for them. There is nothing beyond it. மாம்சத்திற்குரியதான ஜனங்களுக்கு எல்லாம் அவர்கள் எதை பார்க்கிறார்களோ, எதை உணர்கிறார்களோ, எதை ருசி பார்க்கிறார்களோ, எதை கேட்கிறார்களோ, எதை காண்கிறார்களோ, அதுதான் அவர்களுக்கு உலகமா இருக்கிறது. அதை தாண்டி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. They don't know anything about the spirit world. ஆவிக்குரிய உலகத்தை பற்றி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. That's why when you speak about Satan and God, they will laugh at us. எனவேதான் சாத்தானை பற்றியும் தேவனை பற்றியும் நாம் பேசும்போது அவர்கள் நம்மை பார்த்து நகைக்கிறார்கள். But spiritual people can discern these things. ஆனால் ஆவிக்குரிய ஜனங்களினால் இதை பகுத்தறிய முடிகிறது. So we the children of God should become spiritual people so that we might be able to interact in that spiritual world. எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆவிக்குரிய ஜனங்களாய் மாறி அந்த ஆவிக்குரிய உலகத்தில் நாம் கிரியை செய்வதற்கு ஏற்றவர்களாய் மாற வேண்டும். Spiritual people can hear God's voice. ஆவிக்குரிய ஜனங்களால் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். They can see visions. அவர்களால் தரிசனங்களை காண முடியும். They can receive revelations from God. தேவனிடத்திலிருந்து வெளிப்படுத்தல்களை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். And they will be able to discern the dragon when he comes. அதோடு கூட அந்த வலுசர்ப்பம் வரும்போது அவர்களால் அவனை பகுத்தறியவும் முடிகிறது. That's called a spiritual connection with God. இதுதான் தேவனோடு கூட இருக்கிறதான ஆவிக்குரியதான தொடர்பு. But some people, they don't give importance to the inner man. They don't give importance to the soul. The outside body is so important to them. ஆனால் சில ஜனங்களோ அவர்களுக்கு இருக்கிறதான உள்ளான மனுஷனை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்களுடைய ஆத்மாவுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. ஆனால் வெளியே புறம்பே தெரிகிறதான அவர்கள் சரீரமாகிய உடலுக்கு தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். As far as they are concerned, they are a body with a soul inside. அவர்களை பொறுத்தவரையில் ஆத்மா உள்ளே இருக்கிறதான சரீரத்தை உடையவர்கள். They are basically body, they have a soul inside. அடிப்படையில் அவர்கள் அவர்களுக்கு சரீரம் இருக்கிறது, உள்ளேதான் ஆத்மா இருக்கிறது. But the truth is we are actually a soul with a body outside. ஆனால் உண்மை என்னவென்றால் சரீரம் வெளியே இருக்கிறதான ஒரு ஆத்மாவாய் நாம் இருக்கிறோம். We are basically soul. அடிப்படையில் நாம் ஆத்மா. When someone new comes to the meeting, we say a new soul has come. We don't say a new body has come. யாராவது புதியவர்களாக இந்த கூட்டத்திற்கு வருவார்கள் என்றால் ஒரு புதிய ஆத்மா வந்திருக்கிறது என்று தான் நாம் சொல்லுகிறோம். ஒரு புதிய சரீரம் வந்திருக்கிறது என்று நாம் சொல்லுகிறதில்லை. Why? ஏன்? Because we all are basically souls, not bodies. ஏனென்றால் நாம் யாவருமே அடிப்படையிலே ஆத்மாக்களாக இருக்கிறோம், உடல்கள் அல்ல. So a spiritual person will realize that. எனவே ஆவிக்குரிய மனுஷன் அதை உணர்ந்து கொள்ளுவான். But for a carnal person, he is only a body. ஆனால் ஒரு மாம்சிகமான மனுஷனுக்கு அவனுடைய சரீரம் தான் பெரிதாய் தோன்றுகிறது. So for him, eating, drinking, earning, studying, job, project, going abroad, buying, selling, all this is important. That's his heaven. If this is gone, everything is gone. He may as well commit suicide. அவனை பொறுத்தவரையில் அவனுக்கு எல்லாமே புசிப்பதும், குடிப்பதும், படிப்பதும், வெளிநாடுகளுக்கு செல்லுவதும், வேலைகளை பெற்றுக் கொள்வதும், திட்டப்பணிகளை செய்வதும், அவனுக்கு விருப்பமான எல்லா விஷயங்களையும் செய்வதும், நிலங்களை வாங்குவதும், விற்பதும், மற்றும் பல வகையான இந்த உலக காரியங்களை செய்வதுமே அவனுக்கு பெரிய விஷயமா இருக்கிறது. இந்த விஷயங்கள் தான் அவனுக்கு தேவனா இருக்கிறது. இந்த விஷயங்கள் அவனுக்கு தேவனா இருக்கிறபடினால் அவனுடைய முடிவு தற்கொலையில் வந்து முடிகிறது. If he loses these things, he may as well commit suicide. Everything is gone for him. இந்த விஷயங்களை அவன் இழந்து விட்டால் எல்லாமே தனக்கு போய்விட்டது என்ற எண்ணத்தினால் அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். But for a spiritual person, these things are not everything. ஆனால் ஆவிக்குரிய மனுஷனுக்கு இவைகள் ஒரு விஷயமே அல்ல. So if I have money or don't have money, if I have a house or don't have a house, never mind, that's not important, that's secondary. For me, my connection with God is important.
எனக்கு பணம் இருந்தாலும் பரவாயில்லை, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு வீடு இருந்தாலும் காரியமல்ல, வீடு இல்லாவிட்டாலும் காரியமல்ல, இவைகள் எல்லாம் இரண்டாம் தரமான காரியங்கள் தான். என்னை பொறுத்தவரையில் எனக்கு தேவன் தான் முக்கியமானவராய் இருக்கிறார், முதன்மையானவராய் இருக்கிறார். So God's desire is that all of us seated here must become spiritual people. எனவே தேவனுடைய வாஞ்சை என்னவென்றால் இங்கே உட்கார்ந்திருக்கிறதான நாம் அனைவருமே ஆவிக்குரிய ஜனங்களாய் மாற வேண்டும் என்பது. How many of you heard God's voice today? எத்தனை பேர் இன்று தேவனுடைய சத்தத்தை கேட்டீர்கள்? How many of you, when was the last time you saw a vision while you prayed? நீங்கள் ஜெபிக்கும்போது கடைசியாக எப்பொழுது தரிசனம் பார்த்தீர்கள்? When you read the Bible, do you get revelations from God? நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது தேவனிடத்திலிருந்து வெளிப்படுத்தலை பெற்றுக் கொள்கிறீர்களா? If you don't practice these things, if it is coming say once in a while only, it means we are carnal people. இவைகளெல்லாம் நாம் பயிற்சிக்காமல் இருந்து இவைகளெல்லாம் எப்பொழுதாவது தான் எனக்கு வரும் என்று நாம் சொல்லுவோம் என்றால் நாம் மாம்சிகமான ஜனங்கள். These things we should have as an experience every day. இந்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு அனுபவமாய் இருக்க வேண்டும். If we practice hearing God's voice every day, get revelations every day, see visions every day, and we maintain our spiritual connection with God every day, when the devil comes, we will know it. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், தேவனுடைய வெளிப்படுத்தல்களை நாம் பெற்றுக் கொள்கிறவர்களாய், அவருடைய தரிசனத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக் கொள்கிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் நாம் அவரோடு கூட நடந்து நமக்கும் அவருக்கும் இடையே ஒரு ஆவிக்குரிய தொடர்பு இருக்கும் என்றால் அந்த சத்துருவானவன் வந்து நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. One minute shall we close our eyes. ஒரு நிமிடம் நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடுவோம். How many want to become spiritual? எத்தனை பேர் நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாற விரும்புகிறோம் என்று சொல்லுகிறீர்கள்? Lord, I have given a lot of importance to my body. ஆண்டவரே, நான் அதிகமாக முக்கியத்துவம் என்னுடைய உடலுக்கே கொடுத்து விட்டேன். But today I want to be spiritually connected with you. ஆனால் இன்றோ நான் ஆவிக்குரிய ரீதியில் உம்மோடு கூட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். I want to discern the adversary when he comes. ஆண்டவரே, சத்துருவானவன் வரும்போது அவனை பகுத்தறிய வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். Those who want to become spiritual, lift up your hands. நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். That the Lord might come, the spirit of the Lord might move in our spirits and make us spiritual beings, shall we praise God. தேவன் தாமே வந்து, தேவ ஆவியானவர் வந்து நமக்குள்ள நமக்குள் உலாவி அவன் நம்மை மாற்றும்படியாக நாம் யாவரும் ஆவிக்குரியவர்களாய் மாற்றும்படியாக நாம் யாவரும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். Thank you Lord, we thank you. So the first point that we saw just now is his advantage. இப்பொழுது நாம் பார்த்ததான முதலாவது காரியம் அவனுடைய சாதக செயல். That is his invisibility. அதுதான் அவருடைய அதிர்ஷ்டமான காரியம். Secondly, his workplace. இரண்டாவதாக அவன் பணி செய்கிறதான அவனுடைய வேலை இடம். What is the office of the devil or of the serpent? What is his workplace? இந்த பிசாசு இல்லாவிட்டால் வலு சர்ப்பத்தினுடைய அலுவலகம் எங்கே இருக்கிறது? The minds of men. மனுஷர்களுடைய மனது. Your mind, my mind is where he works. உங்கள் மனதும் என்னுடைய மனதும் தான் அவன் வேலை செய்கிறதான அலுவலகமாய் இருக்கிறது. If you read 2 Corinthians chapter 11 and verse 3, இரண்டாம் கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். Praise the Lord. Now I'm going to tell you how step by step the devil can take control of a child of God. பிசாசானவன் எப்படி படிப்படியாக ஒரு தேவனுடைய பிள்ளையை தன்னுடைய ஆட்சியின் கீழ் அடக்குமுறையின் கீழ் கொண்டு வருகிறான் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். How he slowly enters into you and me and takes control. அவன் எப்படி மெதுவாக உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பிரவேசித்து தன்னுடைய கட்டுப்பாட்டை நம்மேல் வைக்கிறான் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். We have three parts in us. We are tripartite. நமக்குள்ளே மூன்று பகுதி இருக்கிறது. நாம் முப்பகுதியை சேர்ந்தவர்கள். ஸ்பிரிட், சோல், பாடி. ஆவி, ஆத்மா, சரீரம். Now, how does he enter? இவன் எப்படி பிரவேசிக்கிறான்? First into the spirit. முதலாவது ஆவிக்குள்ளாக. Then into the soul. இரண்டாவதாக ஆத்மாவிற்குள். Then into the body. மூன்றாவதாக சரீரத்திற்குள். Then again into the soul. மறுபடியும் ஆத்மாவிற்குள். Then again into the spirit. மறுபடியும் ஆவிக்குள். How does this happen? இது எப்படி சம்பவிக்கிறது? Now the spirit and our mind are connected. இப்பொழுது நம்முடைய ஆவியும் மனதும் அது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இருக்கிறது. There is a verse in Ephesians. எபேசியரில் ஒரு வசனம் இருக்கிறது. 4:23. எபேசியர் 4 அதிகாரம் 23 வசனம்.
உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி. In English it says, be renewed in the spirit of your mind. ஆங்கிலத்திலே உங்கள் ஆவியின் மனதிலே நீங்கள் புதிதானவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. So be renewed in the spirit of your mind. எனவே உங்கள் ஆவியின் மனதிலே நீங்கள் புதிதான ஆவியுள்ளவர்களாகி. மனதின் ஆவி, உங்கள் மனதின் ஆவியிலே. So it means this spirit and the mind are interlinked. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆவி மனதும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. So how does he enter into us? எனவே இவன் எப்படி நமக்குள் பிரவேசிக்கிறான்? He first starts working in the mind, in the thought realm. முதலாவதாக அவன் நம்முடைய மனதின் ராஜ்யத்திற்குள் கிரியை செய்கிறான், சிந்தனை மண்டலத்தில் கிரியை செய்கிறான். So first he will try to put his thoughts into us. முதலாவதாக அவன் தன்னுடைய எண்ணங்களை நமக்குள் போடும்படியாய் முயற்சிப்பான். Then as we think along with his thoughts, this slowly there will be a transition from the thought realm of the spirit to the soul. அதற்கு பிறகு அவனுடைய எண்ணங்களோடு கூட நாமும் சேர்ந்து, அவனுடைய எண்ணங்களோடு நம்முடைய எண்ணங்களோடு ஒன்றாக சேர்ந்து நாம் யோசிக்கும் போது அந்த எண்ணங்கள் மெதுவாக அந்த மனதிலிருந்து ஆவிக்குள் புகுந்து விடுகிறது, into the soul. ஆத்மாவிற்குள் புகுந்து விடுகிறது. And a desire is created. அதற்கு பிறகு ஒரு வாஞ்சை உண்டாக்கப்படுகிறது. And when the desire is created, that is in the soul. அந்த ஆசை, அதாவது ஆத்மாவில் அந்த ஆசை உண்டாகும் போது, that is in the soul. அது ஆத்மாவில் காணப்படுகிறது. And when the desire increase, அந்த ஆசையானது அதிகரிக்கும் போது, slowly it is put into action. மெதுவாக அந்த ஆசையானது செயலாக மாற்றப்படுகிறது. For a simple example, ஒரு எளிமையான உதாரணம். How does a man start smoking or drinking? ஒரு மனுஷன் புகைப்பிடிக்கவோ இல்லாவிட்டால் மதுபானம் அருந்தவோ எப்படி பழகுகிறான்? First it comes into the thought, a friend, someone puts that thought into him, why not start smoking or drinking, join us. முதலாவதாக அவனுடைய எண்ணத்திற்குள் அவனுடைய நண்பனானவன் ஒரு விஷயத்தை போடுகிறான், நீ ஏன் எங்களோடு கூட சேர்ந்து புகைப்பிடிக்கவோ மதுபானம் அருந்தவோ கூடாது என்று. So the devil makes him think and first enters into the soul, spirit or the mind. எனவே பிசாசானவன் அவனுடைய ஆத்மாவிற்குள் இல்லாவிட்டால் அவனுடைய மனதின் ஆவிக்குள் புகுந்து அவனை யோசிக்கும்படியாக அவனை மாற்றுகிறான். So when his friends start compelling him, a desire wells up within him, why not try? Then it enters into the soul. எனவே அவனுடைய நண்பர்கள் அவனை பலவந்தம் பண்ணும்போது ஒரு ஆசையானது அவனுடைய ஆத்மாவிற்குள் எழும்பி, இதை ஏன் நாம் பயிற்சி செய்து பார்க்க கூடாது என்று நினைக்கிறான். So that now Satan has entered into the soul. இப்பொழுது இந்த ஆசையானது ஆத்மாவிற்குள் பிரவேசித்து விட்டது. Then after that, one day he yields to that desire and goes to smoke or drink with his friends. அதற்கு பிறகு அந்த ஆசைக்கு அவன் தன்னை ஒப்புக் கொடுத்து தன்னுடைய நண்பர்களோடு புகைப்பிடிக்கவோ மதுபானம் அருந்தவோ சென்று விடுகிறான். Now that habit has now that it has entered into the body. இப்பொழுது இந்த பழக்கமானது உடலிற்குள் புகுந்து விட்டது. Now by repeatedly smoking, what happens now? It becomes a habit in the body. மறுபடி மறுபடியாக புகைப்பிடிக்கிறபடியினால் அது சரீரத்தின் ஒரு பழக்கமாய் மாறிவிடுகிறது. Then what happens is now this spirit, evil spirit, retraces its path backwards now from the body to the soul again. அதற்கு பிறகு சம்பவிக்கிறது என்னவென்றால், இந்த பொல்லாத ஆவியானது மறுபடியும் தன்னுடைய பாதையை மாற்றி சரீரத்திலிருந்து இப்பொழுது ஆத்மாவிற்குள் மாறுகிறது. After repeated action, what happens is now this becomes his character. மறுபடியும் அதே விஷயத்தை பழக்கமாய் செய்கிறபடினால் இது அவனுடைய சுபாவமாய் மாறிவிடுகிறது. So character is in the soul. The soul is the seat of our character. எனவே சுபாவமானது ஆத்மாவில் இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவானது சுபாவத்தினுடைய ஒரு இருப்பிடமாய் இருக்கிறது. So that's where our character resides. இப்படிதான் நம்முடைய சுபாவமானது மாறுகிறது. So now the spirit has gone, this evil spirit has now taken control of our soul. இப்பொழுது இந்த பொல்லாத ஆவியானது நம்முடைய ஆத்மாவின் மேல் கட்டுப்பாட்டை வைக்கிறது. So this man who once started smoking now becomes a smoker. The man who first started drinking initially now becomes a drunkard. எனவே இந்த மனுஷன் ஆரம்பத்தில் புகைப்பிடிக்கிறவனாய் இருக்கிறான், அவன் நாட்கள் செல்ல செல்ல புகைப்பிடிப்பதற்கு அடிமையாக மாறி அது அவனுடைய சுபாவமாய் மாறிவிடுகிறது. அவன் புகை வலிக்கிறவனாக, ஸ்மோக்கர், குடிகாரனாக, drunkard. He becomes a drunkard. That describes his character. It's part of his nature now. அவன் புகைப்பிடிக்கிறவனாக, மதுபானம் அருந்துகிறவனாக அவன் மாறுகிறான். அது அவனுடைய சுபாவமாய் பழக்கமாய் மாறிவிடுகிறது. So it has entered into his soul. எனவே இது அவனுடைய ஆத்மாவிற்குள் புகுந்து விடுகிறது. Next step, from the soul, from the character, it goes back into his spirit.
அடுத்ததாக என்னவென்றால் அந்த ஆத்மாவிலிருந்து அந்த சுபாவமானது அவனுடைய ஆவிக்குள் போகிறது. There it becomes an obsession or a craze. அங்கே அந்த விஷயமானது அவனுடைய அவன் அதிகமாய் அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறதான ஒரு வெறியாய் மாறிவிடுகிறது. So he can't leave it after that. Now the drinking controls him. இதற்கு பிறகு அவனால் அந்த பழக்கத்தை விட முடிகிறதில்லை. அந்த மதுபான பழக்கமானது அவனை கட்டுப்படுத்துகிறது. That's why some of the wives, they tell the husband, stop drinking, don't drinking. You threaten them, you tell them it will kill them, they are wasting their money, they are falling into debt. But they still can't come out of it. Because it has entered into the spirit, it is controlling them. எனவேதான் குடிகாரர்களா இருக்கிற புருஷர்களுடைய மனைவிகள், நீங்கள் இப்படி குடிக்க வேண்டாம், இப்படி எல்லாம் செய்ய வேண்டாம் என்று அவர்களை பயமுறுத்தினாலும், நீ இப்படி செய்தால் they will die, they are falling into debt, so much of loss in the house, tell them all advice, they will listen, they will drink. இந்த பழக்கம் எல்லாம் உனக்கு இருந்தால் நீ மறித்து விடுவாய், அதிகமாக கடன் வந்துவிடும், நம்முடைய வாழ்க்கை நாசமாகிவிடும் என்று இப்படிப்பட்டதான அதிகமான ஆலோசனைகள் அவர்கள் கூறினாலும் அந்த ஆலோசனைகள் எல்லாம் அவர்கள் கேட்டுவிட்டு மறுபடியும் குடிக்கத்தான் போவார்கள். ஏனென்றால் அந்த சுபாவமானது அவருடைய ஆவிக்குள் பிரவேசித்திருக்கிறது. அந்த ஆவியாகிய அந்த சுபாவம் அவர்களை கட்டுப்படுத்துகிறது. Now it's become an obsession. இப்பொழுது அவர்கள் அதற்கு பைத்தியமாய் மாறிவிடுகிறார்கள். It has become a madness inside them. அவர்களுக்குள்ளாக அது ஒரு பைத்தியமாய் மாறிவிடுகிறது. They can't leave it. It is controlling them. அவர்களால் அதை விட முடிகிறதில்லை. அது அவர்களை கட்டுப்படுத்துகிறது. So the devil starts with the mind as a thought, goes into the soul as a desire, then enters into the body as an action, then becomes a habit, then goes back into the soul as character, comes back into the spirit as obsession. எனவே சாத்தானவன் மனதில் ஒரு எண்ணமாக ஆரம்பித்து மறுபடியும் ஆத்மாவிற்குள் ஒரு ஆசையாக மாறி அந்த ஆசையானது மறுபடியும் சரீரத்தில் ஒரு பழக்கம் கிரியையாக மாறி மறுபடியும் அந்த சரீரத்தில் இருக்கிற கிரியானது அந்த ஆத்மாவிற்குள் ஒரு சுபாவமாக மாறி மறுபடியும் ஆத்மாவில் இருக்கிறதான் அந்த சுபாவமானது அந்த ஆவிக்குள் மறுபடியும் ஒரு பைத்தியமாக மாறுகிறது. Then he takes full control. மறுபடி அதற்கு பிறகு அவன் முழு கட்டுப்பாட்டையும் எடுத்துக் கொள்ளுகிறான். So when he starts working, he starts with the mind. எனவே அவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது மனதில் இருந்து ஆரம்பிக்கிறான். When he finishes working, it's with the mind. அவன் முடிக்கும் போதும் அந்த மனதில் தான் வந்து முடிக்கிறான். So that is his workplace. இதுதான் அவனுடைய அலுவலகமாய் இருக்கிறது. So when we fight against the devil, we should fight him when he comes in the thought itself. எனவே நாம் சாத்தானோடு கூட போராடும் போது அவன் நம்முடைய எண்ணத்தில் வரும்போதே நாம் அவனுக்கு விரோதமாய் போராட வேண்டும். So while he comes as a thought, we should discern him and cast him out. எனவே நம்முடைய எண்ணத்தில் வரும்போதே நாம் அதை பகுத்தறிந்து அவனை வெளியே துரத்த வேண்டும். Because the more he enters into us, the more he will take control, the more difficult it becomes to throw him out. எனவே எந்த அளவுக்கு அவன் நமக்குள் அதிகமாய் பிரவேசித்து விடுகிறானோ அந்த அளவுக்கு அவனை நம்முடைய இடத்திலிருந்து வெளியே துரத்துவது மிகவும் கடினமான காரியமாய் மாறிவிடுகிறது. So the earlier we chase him out, the better. நாம் எந்த அளவுக்கு சீக்கிரமாய் அவனை துரத்துகிறோமோ அந்த அளவுக்கு நலமான காரியம். But even if he has gained entry fully into our spirits and is controlling us there, the grace of the Lord Jesus Christ is able to bring such people out. நம்முடைய ஆவிக்குள் அவன் முற்றிலுமாக புகுந்து முழுமையாக அவன் ஆட்சி செய்தாலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையானது அவனை அங்கிருந்து வெளியே துரத்துவதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. If there's anyone here who says a particular sin or a nature has entered into me and it is ruling me, ஒரு குறிப்பிட்ட பாவமானது இல்லாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட சுபாவமானது எனக்குள் புகுந்து அதை என்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் யாராவது இங்கே சொல்லுவீர்கள் என்றால், I want to read out a verse to you. உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். Galatians chapter 6 verse 18. கலாத்தியர் 6:18 வசனம். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். சோ the grace of the Lord is able to enter into our spirit and give us a liberty there. எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையானது நம்முடைய ஆவிக்குள் புகுந்து நமக்கு விடுதலை உண்டாக்குவதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. 1 minute shall we close our eyes. ஒரு நிமிடம் நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். If there's anyone here who says my husband has a drinking habit and it has entered into his spirit and he's not able to control it. இங்கே இருக்கிற யாராவது என்னுடைய புருஷனுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது, அந்த குடிப்பழக்கமானது அவருடைய ஆவிக்குள் புகுந்து விட்டபடியினால் அவரால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை, அதுதான் அவரை கட்டுப்படுத்துகிறது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், Now we are going to claim this grace of the Lord which is able to enter into that spirit and bring that person out into deliverance. இப்பொழுது இந்த தேவனுடைய கிருபையை நாம் உரிமை பாராட்டி அந்த தேவ கிருபையானது அவருடைய ஆவிக்குள் பிரவேசித்து அவருக்கு விடுதலை உண்டாக்க வேண்டும் என்று நாம் உரிமை பாராட்ட போகிறோம். Some people watching movies has entered into their spirit.
சில ஜனங்களுக்கு சினிமா படங்களை பார்க்கிறதான பழக்கமானது அவர்களுடைய ஆவிக்குள் பிரவேசித்திருக்கிறது. For some people, some lusts have entered into their spirit. சில ஜனங்களுக்கு சில இச்சைகள் அவர்கள் ஆவிக்குள் புகுந்து இருக்கிறது. For some people, some habits have entered into their spirit. சில ஜனங்களுக்கு அவர்கள் சில பழக்க வழக்கங்கள் அவருடைய ஆவிக்குள் புகுந்து இருக்கிறது. And now we are going to claim the grace of our Lord Jesus Christ. இப்பொழுதோ நாம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை உரிமை பாராட்ட போகிறோம். This verse says, the grace of the Lord Jesus Christ be with your spirit. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக இந்த வசனம் உரைக்கிறது. Now let us place our finger on that verse. இப்பொழுது நாம் நம்முடைய விரலை அந்த வசனத்தின் மேல் வைப்போம். We are going to offer 100 praises to our God. நாம் நம்முடைய தேவனுக்கு 100 ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க போகிறோம். As we praise our God because his words are yea and amen. நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கும்போது அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடியினால் the grace of the Lord is going to enter into the spirit of those who are affected. கர்த்தருடைய கிருபையானது யாரெல்லாம் யாருடைய ஆவி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய ஆவிக்குள் அந்த கிருபை புகுந்து விட போகிறது. Do you believe? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that when we praise of God the power and the eternal life in this verse is going to enter as grace into their spirits? நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கும் போதுதானே இந்த வசனத்தில் இருக்கிறதான வல்லமையும் நித்திய வல்லமையும் அந்த அவர்களுடைய ஆவிக்குள் பிரவேசிக்க போகிறது என்று உங்களால் நம்ப முடிகிறதா? If you believe then praise God. நீங்கள் நம்பினால் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Praise God. Thank you Lord. Stotram, 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 stotram. Praise you Lord. Praise you Jesus. Stotram, 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 stotram. Stotram, 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 stotram. Praise you, Lord. Praise you, Jesus. Stotram, 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 stotram. Stotram, 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 stotram. Stotram, 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 stotram. Praise you, Lord. We praise you, Jesus. We praise, we praise, we praise, we praise, we praise you. Thank you, Lord. Praise you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. Praise you, Lord. We praise you, we praise, we praise, we praise, we praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise, we praise you. Spirit-baptized children of God. ஆவிக்குரிய ஞானத்தினால பெற்றதான தேவனுடைய ஜனங்களே, those who have received the anointing, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், now for one or two minutes speak in tongues. இப்பொழுது ஒரு நிமிஷமோ இல்லாவிட்டால் இரண்டு நிமிஷமோ அந்நிய பாஷைகளில் பேசுங்கள். Let that grace enter into our spirit. அந்த கிருபையானது நம்முடைய ஆவிக்குள் பிரவேசிக்கட்டும். Let that grace enter into the spirit of your husband. அந்த கிருபையானது அந்த புருஷனுடைய ஆவிக்குள் பிரவேசிக்கட்டும். Let this grace enter into the spirits of your children. இந்த கிருபையானது உங்கள் பிள்ளைகளின் ஆவியில் பிரவேசிக்கட்டும். Let this grace enter into the spirits of the unsaved members of your family. இந்த கிருபையானது உங்களுடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களுடைய ஆவிக்குள் பிரவேசிக்கட்டும். Jesus, we praise you. Murra mahase burni hantula bakarra hatula. Iyakwarra hasabai. Una maharatulai. Oh, yakarabani otre. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. Thank you, Lord. We thank you, Jesus. Umana rasahaye. Arabda hatulai. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. We praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. As you get filled in the Spirit, நீங்கள் ஆவிக்குள் நிரம்பும் போதுதானே, if you are spiritual, நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால், you will hear the sound of yokes breaking. அந்த அடிமை நுகமானது முறிக்கப்படுவதை உங்களால் அந்த சத்தத்தை கேட்க முடியும். You will hear the sound of yokes breaking. நுகங்கள் உடைந்து போகிறதான அந்த சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். The yoke on the neck of your husband is breaking. உங்கள் புருஷனுடைய கழுத்தின் மேல் இருக்கிறதான அந்த நுகம் உடைகிறது. The yoke on the neck of your family is breaking. உங்கள் குடும்பங்களின் மேல் இருக்கிறதான அந்த நுகமானது உடைகிறது. Because the grace of the Lord Jesus Christ is visiting your spirit. ஏனென்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையானது உங்கள் ஆவியை சந்திக்கொண்டு இருக்கிறது. Karaba. Thank you, Jesus. We praise you, Lord. Thank you, Lord. We praise you. We praise you. We praise you. We praise you. Thank you, Lord. We thank you, Jesus.
Hallelujah. As there's no time, we will move on now. சமயம் இல்லாதபடினால் நாம் இப்பொழுது அடுத்த விஷயத்திற்கு போவோம். So the devil wants to control our minds. எனவே பிசாசானவன் நம்முடைய மனதை கட்டுப்படுத்தும்படியாய் முயற்சிக்கிறான். I remember reading the testimony of a sister. ஒரு சகோதரனுடைய சாட்சியை நான் வாசித்தேன், அதை இப்பொழுது நினைவு கூறுகிறேன். In her young age she lost her parents. அவர்கள் தங்களுடைய இளமையான வயதிலேயே தன்னுடைய பெற்றோரை இழந்து விட்டவர்கள். She was brought up in a hostel. அவர்கள் ஒரு விடுதியில் வளர்ந்தார்கள். And she ran away there from there. அந்த விடுதியிலிருந்து அவர்கள் ஓடிவிட்டார்கள். And she became a prostitute. அவர்கள் ஒரு விபச்சாரியாய் மாறினார்கள். And she started taking drugs. அதற்கு பிறகு போதை வஸ்துகளை எடுக்க ஆரம்பித்தார்கள். And somehow she made contact with some people who were worshippers of Satan's. அதற்கு பிறகு எப்படியோ சாத்தானை வணங்குகிறதான அந்த கூட்டத்தோடு கூட தொடர்பு கொண்டார்கள். And then she became something like a witch. அதற்கு பிறகு ஒரு மந்திரவாதக்காரியாய் அவர்கள் மாறிவிட்டார்கள். And she was saying of an experience. She was speaking of an experience. அவர்கள் ஒரு அனுபவத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். Whenever these witches or these women got together for a meeting, எப்பொழுதெல்லாம் இந்த சூனியக்காரிகளாய் இருக்கிறதான இந்த பெண்கள் ஒரு கூட்டத்திற்காய் ஒன்றாய் கூடும் போதெல்லாம், no announcement will be made. எந்த அறிவிப்பும் செய்யப்படாது. No one will say on coming Friday at 10 o'clock there is a meeting. வருகிறதான வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு ஒரு கூட்டம் என்று ஒருவரும் அறிவிக்கப்பட மாட்டார்கள். But at a particular time when the meeting is to be held, without announcement, all the women will be there in that particular place. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கூட்டம் நடக்க போகிறது என்றால் எந்த அறிவிப்புமே இல்லாமல் இந்த எல்லா சூனியக்காரிகளாகிய பெண்கள் அந்த இடத்தில் வந்து கூடுவார்கள். அவர்கள் எந்த இடத்தில் வந்து கூட வேண்டும் என்கிறதன இடமும் அறிவிக்கப்படாது, நேரமும் அறிவிக்கப்படாது, நாளும் அறிவிக்கப்படாது. ஆனால் அவர்கள் யாவரும் சரியாய் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் வந்து அந்த கூடுவார்கள். How? எப்படி? These women will get a headache. ஏனென்றால் இந்த பெண்களுக்கு ஒரு தலைவலி வரும். At that time. அந்த நேரத்தில் when there is a meeting a headache will start. ஒரு கூட்டம் வரும்போது அவங்களுக்கு அந்த தலைவலி ஆரம்பமாகும். That headache will make them walk out of their houses. அந்த தலைவலியானது அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்படியாய் அவர்களை செய்யும். And they will all from their different destinations go and reach the right spot at the right place right time. அவர்கள் யாவரும் பல்வேறு வகையான இடங்களில் இருந்தாலும் கூட அந்த கூட்டம் நடைபெறுகிறதான சரியான இடத்திற்கு சரியான நேரத்திற்கு வந்து அவர்கள் சேருவார்கள். How? எப்படி? That's how the devil has controlled their minds. இப்படித்தான் பிசாசானவன் தன்னுடைய கட்டுப்பாட்டை அவர்கள் மனதின் மேல் வைத்திருக்கிறான். So be careful about your mind. எனவே உங்கள் மனதை பற்றி மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். You know, because no one can read your mind, I can't know your mind, you can't know my mind. So we can play a lot in the mind and that's where the devil will attack. ஏனென்றால் ஒருவருமே நம்முடைய மனதை அறிந்து கொள்ள முடியாது, உங்கள் மனதை என்னால் அறிந்து கொள்ள முடியாது, என்னுடைய மனதை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. எனவே நம்முடைய இஷ்டம் போல விளையாடுவதற்கு நம்முடைய மனதுதான் இருக்கிறது. அந்த மனதை வந்துதான் இந்த பிசாசு தாக்குகிறார். We can say a lot of things outside and have a lot of different things inside the mind, but if that is going to be the case, then we have opened the door for the devil to enter into our mind. புறம்பான விதத்தில் நாம் பல வகையான விஷயங்களை பேசலாம், ஆனால் நம்முடைய உள் மனதிலோ வேறு வகையான விஷயங்கள் இருக்கலாம். அந்த வேறு வகையான விஷயங்களை நம்முடைய மனதில் அப்படியே பாதுகாத்து வைத்திருப்போம் என்றால் அந்த விஷயங்கள் பிசாசுக்கு ஒரு சாதகமாய் மாறும். அவன் அதே நிமித்தமாய் வந்து தாக்குவான். சாத்தானவன் உள்ளே வருவதற்கு நம்முடைய கதவுகளை நாம் திறக்கிறவர்களாய் இருக்கிறோம். Coming back to that verse that we read in 2 Corinthians chapter 11 verse 3. 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 வசனத்திற்கு நாம் திரும்ப வரும்போது there are 4 words that I would like to talk about. நான் பேச விரும்புகிறதான 4 வார்த்தைகள் இருக்கிறது. ஆகிலும் சர்வமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். I want to speak to you about that word உண்மை. In English first, it has 4 different words in 3 languages. மூன்று வகையான மொழிபெயர்ப்புகளில் 4 வகையான வார்த்தைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. First in English the word used is simplicity. ஆங்கிலத்தில் இந்த உண்மை என்கிறதான பதத்திற்கு பயன்படுத்தப்பட்டதான வார்த்தை எளிமை. Saint Paul is telling the Corinthian church, I'm afraid that you will be diverted or corrupted in your mind from the simplicity that is in Christ Jesus. பரிசுத்த பவுல் சபைக்கு இப்படி அறிவுறுத்துகிறார், சபையே உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றியதான எளிமை என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். What is the meaning of this word simplicity? எளிமை என்கிறதான இந்த பதத்தினுடைய அர்த்தம் என்ன?
Christianity is a religion of simplicity. கிறிஸ்தவ மார்க்கமானது எளிமையின் மதமாய் இருக்கிறது. You see Jesus. நீங்கள் இயேசுவை பாருங்கள். He was born in a cattle shed. அவர் ஒரு மாட்டு கொட்டகையில் பிறந்தார். He was clothed with swaddling clothes. அவர் முன்னணியான துணிகளில் அவர் சுற்றப்பட்டிருந்தார். Is this not a carpenter's son? இது ஒரு இவர் ஒரு தச்சனுடைய குமாரன் அல்லவா? Can anything good come out of Nazareth? நாசரேத் ஊரிலிருந்து ஏதாவது நன்மை பிறக்குமா? This is called simplicity. இதுதான் எளிமை என்று அழைக்கப்படுகிறது. His birthplace was a very low place, Nazareth. Can anything good come out of Nazareth? Not birthplace, the place of his upbringing. அவர் வளர்ந்ததான இடம் நாசரேத் என்கிறதான ஊர். அந்த ஊரிலிருந்து ஏதாவது நன்மை பிறக்குமா? His father was not a rich man, he was a poor man, a carpenter. Is this not a carpenter's son? அவருடைய தகப்பனார் ஒரு பணக்கார மனுஷன் அல்ல, அவர் ஒரு ஏழையான தச்சனாய் இருந்தார். இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா? So Jesus was born in a brought up in a place of low status, and he was born into a very poor family, and he was poor all through his life. He never went to school. The Bible says he did not know letters. இயேசுவானவர் மிகவும் அவர் அவருடைய அவர் வளர்க்கப்பட்டதான விதமானது மிகவும் தாழ்ந்த நிலவரத்தில் இருந்தது. அவர் மிகவும் ஏழையானவராக தான் வளர்ந்தார். அவர் பள்ளிக்கும் செல்லவில்லை. ஏனென்றால் இவர் கல்லாதவராய் இருக்கிறார், இவர் எந்த எழுத்துக்களையும் அறியாதவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. But now Christmas is coming. ஆனால் இப்பொழுது கிறிஸ்துமஸ் வந்து கொண்டிருக்கிறது. When he was born, he was wrapped in swaddling clothes, but to celebrate his birthday we buy new clothes. அவர் பிறந்தபோது அவர் கந்தை துணிகளில் சுற்றப்பட்டிருந்தார். ஆனால் அவருடைய பிறந்த தினத்தை நாம் கொண்டாடும் போது புதிய உடைகளை வாங்கி கொண்டாடுகிறோம். Is that right? Is that reasonable? Is that logical? இது சரியான விஷயமா? இது